வணக்கம். இன்னைக்கு நான் வெந்தய பவுடர், அதாவது கன்னடத்தில் மெந்தியத ஹிட்டு, இது எல்லா பருப்பு வகைகளும் சேர்ந்து செய்கிறது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது நம்ம பவுடர் பண்ணி பருப்பு பொடி மாதிரி தான். இது என்னென்ன பருப்பு வகைகள் சேர்க்கணும்னு சொல்கிறேன். இதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும், ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ வெறுமனே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடாமல், பருப்பு பொடி மாதிரி இல்லாமல், புளித்தண்ணி கரைச்சி அதில் பெசரி, இது கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளித்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட ஒரு மெத்தட். இன்னொன்று, தயிரில் இந்த பவுடரை கலந்து உளுத்தம்பருப்பு கடுகு பச்சை மிளகாய் தாளித்து உப்பு போட்டு, நம்ம இதில் வரமிளகாய் சேர்க்க மாட்டோம், அதனால் பச்சை மிளகாய் சேர்த்து காரத்துக்கு செய்கிற இன்னொரு மெத்தட். அந்த ரெண்டுமே இன்னொரு வீடியோவில், அடுத்த வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி பவுடர் என்ன எப்படி பண்ணுறது, மெந்தியத ஹிட்டு இல்லை வெந்தய பவுடர் எப்படி பண்ணுறதுன்றத காமிக்கிறேன். இது எண்ணெய் விடாமல் வறுக்கணும், எல்லா பருப்பையும் தனித்தனியாக வறுக்கணும். என்னென்ன பருப்பு வகைகள்னு காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு கப், கடலைப்பருப்பு ஒரு கப், மூங்கால் பாசிப்பருப்பு ஒரு கப், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கால் கப் போட்டுக்கோங்க, வெந்தயம் கால் டீஸ்பூன், மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன். இது எல்லா பருப்பும் போடுறதுனால சம்டைம்ஸ் கேஸ் ஃபார்ம் ஆகிடும், அதனால் சுக்கு ஒரு துண்டு, பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி. இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் வாணலில், எண்ணெய் விடாமல் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம், தனித்தனியாக வறுக்க போகிறோம். இப்போது ஒரு ஒரு பருப்பாக தனித்தனியாக வறுத்து எல்லாம் மொத்தமாக சேர்த்து செவக்க வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருக்கேன். இதோட சுக்கு பெருங்காய கட்டி அதோட சேர்த்து ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்தாச்சு, ஆறட்டும். நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். மெந்திய பவுடர் ரெடி. இப்போது வாணலில் செவக்க வறுத்த எல்லா பொருட்களையும் பருப்பு வகைகளையும் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இதுதான் மெந்திய ஹிட்டு இல்லாட்டி வெந்தய பவுடர். இது புளித்தண்ணியில் கரைச்சி இல்லை தயிரில் கரைச்சி தாளிச்சு கொட்டி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதாவது புளித்தண்ணியில் இதை பெசரி கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் தாளித்து அது ஒரு மெத்தட், இல்லை தயிரில் கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் தாளித்து இதை பெசரி சாதத்தோட சுடு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இன்னொரு மெத்தட். அது நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போது மெந்தய ஹிட்டு தயார், வெந்தய பவுடர் தயார். இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது இந்த பவுடரை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. நாளைக்கு புளித்தண்ணியில் எப்படி கரைச்சி பண்ணுறது, தயிரில் எப்படி கரைச்சி பண்ணுறது, சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றது பற்றி நாளைக்கு வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பருப்பும் சேர்ந்ததுனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும், சுக்கும் சேர்க்குறோம், அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.